ஹே காய், ஸோ இனி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னா மை ரோபோட் பாய் ஃப்ரெண்ட் பார்ட் டூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ராமா மோதலை நீங்கள் பார்க்கறதா இருந்தால் இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் ஒன்று பார்த்துட்டாங்க, அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெளிவாக புரியும். உண்மையாக சொல்கிறேன் காய்ஸ், இந்த ட்ராமா சூப்பராக இருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட இந்த ட்ராமாவில் ரொம்ப காமெடியும் ரொம்ப எமோஷனலும் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் இன்ஸ்டால் இருக்கு, ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்க மை ரோபோட் பாய் ஃப்ரெண்ட் பார்ட் டூவை நம்ம பார்க்கலாம். ஸோ கடைசி எபிசோட்ல நமக்கு அந்த ஜுவல்லரி டிசைனரான அந்த மிங்க காட்டியிருப்பாங்க. ஸோ அவரு கூட இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு மாடல், அவளோட பேர் பார்த்தீங்கன்னா சென். ஸோ அவங்க ரெண்டு பேர் கேரக்டரோட போன எபிசோட் முடிச்சிருப்பேன். ஸோ அந்த ஆப்போனண்ட்ல இருக்கிற அந்த பிசினஸ் மேன் வந்து நீங்க குடிங்க ட்ரிங்க் பண்ணும்போது இல்லை இல்லை வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம சென் எதாவது எடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சிஓ இந்த பக்கம் போயிடுவாங்க. இந்த பக்கம் மீங்கும் நம்மளோட சென்னும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வெளியில ஒழுங்காக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சென் பார்த்தீங்கன்னா நம்ம மீங் மேல ஒரு சின்ன அஃபெக்ஷன்ல இருப்பாங்க. நம்ம மீங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென் மேல எந்த ஒரு அட்ராக்ஷனும் இல்லாம தான் இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து அவரோட மொத்த பேட்டரி கிட்டத்தட்ட டவுன் ஆகிற மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த கூட ஒர்க் பண்ற அந்த தமிழ்ல கொஞ்ச நேரம் உக்காரு உக்காந்து குடிச்சிட்டு போ, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உக்கார வைக்கிறாங்க. ஹீரோவால சுத்தமா முடியல, ஒரு பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பார்ல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து நான் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன், அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க என்ன கேக்குறீங்களோ அந்த கிஃப்ட் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த பாரோட ஓனர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே கேட்டுட்டு இருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அட்டென்ஷனா அவங்களை பாத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பார் ஓனர் வந்து ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டுட்டே வருவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மீங் வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ரெடியா இருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா முந்திரிக்கட்ட மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் ஒவ்வொன்னு ஆன்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு ஒரு கொஸ்டின் ஹீரோனி ஆன்சர் பண்றாங்க, இந்த பக்கம் மிங்க ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றாங்க. சோ நம்ம மிங்கோட கண்ணுக்கு நம்ம ஹீரோயினி வந்து ஒரு சின்னதா இம்ப்ரஸ் பண்ற மாதிரி ஆகுது. அவர் வந்து அந்த பொண்ணையே பாக்குறாரு. சோ இன்னொரு கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட மிங் ஆன்சர் பண்றாரு. சோ கடைசி கொஸ்டின் இந்த கொஸ்டின் சொன்னாதான் கிடைக்கும், ஐயோ யாருக்குமே கிஃப்ட் கிடைக்காது போல அப்படின்ட்டு ஹீரோனி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல அவர் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோனிக்கு கொஸ்டின் தெரிஞ்சது, நம்ம அந்த ஜுவல்லரி டிசைனரான அந்த மிங்குக்கு கொஸ்டின் தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா கை தூக்குறாங்க. இவர் என்ன யாருக்கிட்ட கொஸ்டின் கேக்குது தெரியாம அந்த பார் ஓனர் இருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளோட மீங் என்ன பண்றாருன்னு இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு கரெக்டா கொஸ்டின் பண்ணிட்டா என்னோட பாயிண்ட்ஸ் அவளுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மீங் சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோனி இருந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து பிரைட், அதாவது மன பெண் கோலத்தில் இருக்கும் ஒரு பெண்மணி அப்படிதான் சொல்றாங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்து சொல்றாங்க, ஹீரோ போதில் இருக்கிறாரு. நம்ம ஹீரோனி நினைச்சிருந்தா ஹீரோ வந்து பேட்டரி டவுன்ல இருக்கிறாரு பாவம் அவரு. சோ அவரால் எந்த ரியாக்ஷனுமே பண்ண முடியல ஹீரோ போல. நம்ம ஹீரோனி அவனை பார்த்தா சொல்றாங்க, சரி ஓகேமா வந்து நீங்க வந்து உங்க கிஃப்ட் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோனியும் போயிட்டு அந்த பானோரன் கிட்ட இருந்து அந்த மைக்கை வாங்குறாங்க. வாங்கிட்டு எனக்கு வந்து நீங்க எந்த கிஃப்ட்டுமே தரவானா, எனக்கு ஒரு விஷயம்னா இருக்கு அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனி போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்களுக்கு நான் ரொம்ப பிடிச்சவங்க, ஐயோ வளருது, ரொம்ப பிடிச்சவங்க எனக்கு வந்து கொஞ்சம் முத்தம் கொடுக்கணும் இந்த டைம்ல இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து நம்ம ஹீரோனி சொல்றாங்க. பட் ஆனா நம்ம ஹீரோ வந்து டவுன் ஆனவர் தான், பாவம் பேட்டரியிலிருந்து அவர் எழவே முடியல, ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. ஸோ எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க, ஹீரோ எழுந்து வர மாட்டேன்ற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த மிங் என்ற ஆளு தான் மூலைய தட்டி வளர்த்தான், ஓரம் மூலைய ஊட்டி வளர்த்தான்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து நெத்தியில கிஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஸோ என்னடா இது இவன் நெத்தியில கிஸ் பண்ணிட்டானே போது அந்த மிங் சொல்றான், இந்த மாதிரி வந்து உனக்கு பிடிச்சவங்க தானே சொன்னேன், நீ என்ன வந்து ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாம் இல்லை எப்படி வேணா ஏற்றுக்கலாம், பட் ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ சொன்ன கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மிங்கின்றால ஏதோ போதில நம்ம ஹீரோனி கிட்ட சொல்லிட்டு போயிடும். நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டன்னாய் நிற்கிறாங்க, அழகாக தான் இருக்கான் இருந்தாலும்ன்றாங்க. அந்த டைமில் வந்து அந்த சென்னன்ற பொண்ணு நம்ம மிங்க கூட்டிட்டு இந்த பக்கம் வெளியே போயிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோனிக்கு செம்ம கடுப்பாவது. நம்ம ஹீரோ கிட்ட வந்து அப்படியே முறை முறை மறைக்கிறாங்க. ஹீரோ வந்து எதுவுமே கண்டுக்கிட்டா இல்லை, ஏன்னா அவர் ரொம்ப பேட்டரி டவுனில் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க அப்பா கால் பண்ணலாம்னு நினைக்கிறாரு, பட் ஆனால் ஃபோன் ஃபுல் ட்ரை, சுவிட்ச் ஆஃபே ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் அவங்க அப்பா வந்து யோசிக்கிறார், ஐயோ தா மகன் எங்கே போய் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்போ தான் அவர் வந்து அந்த அவர் கையில் வச்சிருக்க அந்த வாட்ச் மூலமாக ட்ராக் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினி ஹீரோ கூட வந்து அந்த சீஃப் டாக்டர் எல்லாமே விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினி வந்து நான் வீட்டுக்கு கிளம்பணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே எழுறாரு, அவங்க என்ன நினச்சிங்கன்னா அவர் போதையில் இருக்காருட்டு, ஆனால் நமக்கு தான் தெரியும் அவர் வந்து பேட்டரியில் இல்லைன்ட்டு. ஸோ ஹீரோனி வந்து ஒரு சேரில் விழுறாங்க. நம்ம ஹீரோவோட பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டே இருக்கு. கடைசியாக அவர் ரெஸ்ட் ரூம் பக்கம் போகும்போது அந்த மிங்கின்ற நபர் வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. அவர் அப்படியே பேட்டரி இல்லாமல் இந்த பக்கம் சாஞ்சிடறாரு. இவர் என்ன நினச்சிங்கன்னா போதையில் ஓவர் போதையாயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற செக்ரட்டரி சொல்லிட்டு போயிடாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா வந்து நேக்கா நம்ம ஹீரோ தூக்கிட்டு போலாம் பார்க்குறாரு. அப்போ செக்ரட்டரியெலாம் வந்து என்ன நீங்கள் அப்படின் போது, இல்லை நான் இவனோட அப்பா தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. சரி ஓகே ஓகே கூட்டிகிட்டு போங்க. இந்த பக்கம் ஹீரோயினி வந்து லைட்டாக கொஞ்சோண்டு போதை தெரிஞ்சு எழுந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் இல்லவே இல்லை, என்ன நம்மளை விட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃப்ராடு ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிகிட்டே இந்த பக்கம் வெளியே வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மீங்கும் அவங்களோட ஃப்ரெண்டான அந்த சென்னு வந்து பேசிட்டு வந்துருக்காங்க. இந்த டீலில் நான்
முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென் வந்து சொல்றாங்க. சரி ஓகே பாத்து பத்திரமா போன்னு சொல்லிட்டு கூட வந்து அந்த சிஓ கிட்ட நம்ம அந்த சென் அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ம சென்னுக்கு வந்து நம்ம மிங் மேல ஒரு சின்ன அஃபெக்ஷன் இருக்கு. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து தட்டு தரு மாதிரி வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து ஒரு புக் பண்ணிருப்பாங்க டாக்ஸிக்கு, அந்த டாக்ஸி தான் வந்து நினைச்சிட்டு நம்ம மிங்கோட கார்ல ஏறி பேக் சீட்ல உட்காந்துருக்காங்க. டிரைவர் மரியாதை வீட்டுக்கு கட்ட வண்டியா விடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா இது இந்த யாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிங்கி திரும்பி பார்த்தா அவர் சைட் அடிச்ச பொண்ணுதான் நம்ம ஹீரோயினி, அவங்க தான் இருக்காங்க. யார் நீங்க ஏன் கார்ல ஏறிங்கன்னா ஒழுங்கா கார் என்பது ஓடு டிரைவர் என்ன நீ இது மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா சோ ஓகே இந்த பொண்ணு போதையில் இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கோட் எல்லாம் எடுத்து அவங்களால போத்திட்டு அவர் போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அவங்க வந்து அந்த டாக்ஸி புக் பண்ணிருப்பாங்களா அந்த அட்ரஸை செக் பண்ணி பார்த்துட்டு ஓ இவ இந்த அட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிங் என்ன பண்றாருன்னா அவளை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா வந்து நம்ம ஹீரோவை அழகா தோல் மலை தூக்கிட்டு இந்த பக்கம் நடந்து வந்துருக்காரு. அப்போ ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா இவங்க அம்மா இறந்ததுனால நிறைய குடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டுல விழுந்துருவாரு. நம்ம சின்ன வயசுல ஹீரோ தான் அழகா தூக்கிட்டு வந்து அவரை படுக்க வச்சு சுடுதண்ணி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நம்ம ஹீரோ சின்ன வயசுலயே பண்ணிருப்பாரு. சோ அந்த டைம்ல போதையில வந்து என்ன பண்றோம் தெரியாம அவங்க அம்மா இறந்த அந்த கோவத்துல வந்து அங்கேயும் இங்கேயும் தூக்கி விசிறி அடிப்பாரு இவங்க அப்பா. சோ அதெல்லாம் பார்த்துதான் நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவை பயங்கரமா வெறுத்துருப்பாரு அந்த குடி போதையில. சோ அதெல்லாம் அதனாலதான் நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவை ரொம்பவே வெறுக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப அவங்க அப்பா இதெல்லாம் நினைச்சிட்டு ரொம்ப நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டுமா, ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டேன், சின்ன வயசுல உன்னை என்ன என்னால தூக்க முடியல, இப்ப உன்னை தூக்கிட்டு போறேன்னு அந்த ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு போய் வீட்டுல விடுறதுக்கு போயிடுறாரு. சோ அதுக்கப்புறம் வந்து வெளியே வராங்க ஹீரோயினி. திரும்பவும் அந்த மீன் வந்து எங்க போதை வீழ்ந்துட போறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி வராரு. ஏய் நீ அதுக்கு என் பின்னாடியே வர, டிரைவர்னா டிரைவர்ல தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா கேக்குறாங்க. சரி ஓகே இப்பெல்லாம் வர வர டிரைவர்லாம் வந்து வீட்டுக்குள்ள விடுற அளவுக்கு இது பண்றீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட் எல்லாம் ஏறி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க என்னடா போயிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போதில் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ மீன் மேல கொஞ்சம் சாஞ்சிடுறாங்க. இப்பெல்லாம் வர வர டிரைவர் கூட என்னோட ஹைட்டா இருக்காங்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு சமயம் போதில காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு அவங்க வீட்டுக்கு கதை தரக்குறேன்னு சொல்லிட்டு கதவை தரடே ஏ அம்மா கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு கதவை போதையில தட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்டுல இந்தியால ஒரு பெண் பண்ணா தொடப்பக்கட்டையா விளக்கமாறு பிஞ்சிரும். சோ அந்த மாதிரி கதவை தரன்ட்டு பக்கத்து விட்டு கதவை திறந்துட்டு இருக்காங்க. இது வந்து உங்க வீடு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு மிங் சொல்லும் போதே அவங்க அம்மா வந்துடுறாங்க. இது யார் அப்படின்னு போது இல்ல நம்ம டிரைவர் தான் அப்படின்னு இருந்தாலும் அவங்க அம்மாக்கு ஒருமே சந்தேகமா இருக்கும் அவன் டிரைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா என்னன்னா அவர் வந்து வீட்டுல விட்டுட்டு அவனோட மைண்ட்ல இருக்கிற எல்லாமே அனலைஸ் பண்றாங்க. சோ இன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அவன் என்னென்னலாம் பார்த்தான்றதை அந்த சிப்பு மூலமா அவர் வந்து செக் பண்றாரு. இன்னைக்கு வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்தது. சோ அவன் ட்ரிங்க் பண்ணதுனாலதான் அவனோட எனர்ஜி சீக்கிரமா பேட்டரி சீக்கிரமா ட்ரைன் ஆனது, அதே மாதிரி அவனால ரேடியேஷன் பவரை தாங்க முடியாதுன்றது எல்லாமே அந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. காலையில ஏந்தவனே அவங்க அம்மா வந்து நேத்து யாரு நீ எதுக்கு அவ்வளவு குடிச்சிருந்தா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்லமான போது எதுக்கு ஒண்ணு நீங்க வந்து ஒருத்தன் விட்டு போனானுவாங்க, யாரு விட்டு போனா நேத்து ஒரு டிரைவர்னு சொன்னா பட் யாரும் தெரியல அப்படின்வாங்க, எனக்கே தெரியலமா அப்படின்வாங்க, ரொம்ப அழகா தான் இருந்தான் பட் யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோட வீட்டுல மார்னிங் நம்ம ஹீரோ வந்து ஓகே வாய்ப்பு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேக்குறாரு. ஓகேப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பதில் சொல்றாரு. சரி ஓகே நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், இதே மாதிரி நீ ஹாஸ்பிட்டல் டைம்ல இந்த ரேடியேஷன் பக்கத்துல இருக்காது, அது வந்து உனக்கு கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் நேத்து நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. ஆமாப்பா நேத்து எனக்கு கூட அந்த மாதிரி ஆச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. சோ அதே மாதிரி நிறைய ட்ரிங்க் பண்ணாது, அதே மாதிரி ஆல்கோல் எடுத்துக்கவே எடுத்துக்காது, அது உடம்புக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. சரிப்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சமைச்சல வந்து அவங்க அப்பா கோசம் வைக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா வந்து இதே மாதிரி நீங்க ரோபோட்டா மாத்தக்கூடாது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும். சோ அவங்க டேப்லெட் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு டைம்ல வந்து அவங்க டாக்டர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க இன்னும் ஒரு மாசத்துல இறந்துருவீங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க பையன் ஓகேப்பா நம்மளோட லீ. சோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அம்மாவை இறந்துருவாங்க. சோ அந்த லீ என்ன நினைச்சுப்பானா நம்ம ஹீரோ என்ன சின்ன வயசு ஹீரோ என்ன நினைச்சுப்பாருனா அவங்க அப்பா கூட இல்லாதனாலதான் அவங்க அம்மா இறந்துட்டாங்களோன்னு நினைச்சிட்டு இவ்வளவு நாள் அவர் பேசாம இருப்பாரு. சோ இதை வந்து இப்ப கேப்பாரு இந்த மாதிரி நீங்க வந்து அம்மாவை ரோபோட் மாதிரி மாத்தக்கூடாதான்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்றாருன்னா இல்ல மாத்த முடியாது, ஏன் மாத்த முடியாதுன்னா அவங்க அம்மாவோட உடம்பும் இல்ல, அதே மாதிரி உங்க அம்மாவோட எந்த ஒரு பாட்டும் இல்ல, சோ அதனாலதான் நான் மாத்தல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி எழுந்துட்டு இந்த பக்கம் போவாரு. இந்த சாண்ட்விச் ரொம்ப நல்லாவே இருக்கு, நீ நல்லாவே செஞ்சிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாரு. தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. ஒவ்வொரு வாட்டியும் அப்பா அப்பான்னு சொல்லும் போது இவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னா இது வரைக்கும் அவன் அப்பானே நிறைய சொன்னதே இல்ல, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினி போய் நம்ம ஹீரோ மீட் பண்ணுவாரு. என்ன அங்க பாக்குற எங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூப்பிடுவாங்க. காஃபி மட்டும் வாங்கிட்டு இந்த பக்கம் என்ன நீ எதுவுமே எனக்கு கேட்கவே மாட்டேன், நீ ஒண்ணுமே கேட்க மாட்டேன், நேத்தேன பார்ல இருந்து நான் எப்படி வந்தேன், நிறைய இவ்வளவு ட்ரங்க் பண்ண, நீ எங்க போன, எதானே வீட்டுக்கு போய் சேர்ந்தியா, எதுவுமே என்ன கேட்கல, ஒரு கொஸ்டின் கூட என்ன கேட்கவே மாட்டேன்ற, நீ என்ன ஒன்ன கூட கவனிக்கவே மாட்டேன்ற, நீ எதுக்குமே இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இல்ல நேத்து நீ என்ன விட்டு வீட்டுல விடணும்னு என்கிட்ட சொல்லவே இல்ல, அதே மாதிரி நீ வந்து என்ன போதை ஏட்டு பேரு கூட்டிட்டு போனோம் எதுவுமே என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு சராசரியான ஒரு ஆன்சர் சொல்ற மாதிரி சொல்றாரு. கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியல தல. சோ ஹீரோயின் வந்து என்னது உனக்கு இப்படியா, உனக்கு இப்படியா போ 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 அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதுவுமே நான் சொல்லக்கூடாது, நான் வந்து ஒரு டாக்டா அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கலாம், அதுதான் என் தப்பு, போ போ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து அவரோட மெமரிஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. அதுல வந்து அவங்க அப்பா சொன்ன ஞாபகம் இருக்கும், நீ ஒரு சராசரி மனுஷன் மாதிரி நடந்துக்கணும், ஒரு மனுஷன் என்னன்னா கேர்ள்
கிட்ட போயிட்டு எப்பயுமே இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அது மைண்ட்ல வரும். ஸோ வந்து ஐம் சாரி நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு நீ என்ன ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா நீ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிரிக்கிறாரு, இவங்களும் சிரிக்கிறாங்க. கவலைப்படாத நான் எப்பயுமே உன்னை நினைச்சிட்டே தான் இருப்பேன் ஹீரோ, நீ சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனோடனே ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களோட கூட ஒர்க் பண்ண அந்த டாக்டரும் அந்த நர்ஸும் வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி நேத்து அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டியா என்ன ஆச்சு அப்படின்னு போது, நான் அவளை வீட்லேயே இல்லையே அப்படின்னு, என்னடா நீ எல்லாம் பாய் ஃப்ரெண்டு அவளை கூட்டிட்டு வீட்டில் போய் கூட விட மாட்டேன்ற, நீ எல்லாம் எதுக்கு தான் இருக்கே போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட ஆஃபீஸில் காட்டுறாங்க, அங்கே வந்து ஒரு லேடி வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணுற லேடி வந்து அந்த ஜுவல்லரி டிசைனான நம்ம மிங்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் சார், இந்த மாதிரி நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணாதீங்க, நீங்கள் யாருன்னு தெரியாது, எதாக இருந்தாலும் என் செக்ரட்டரி கிட்ட கேட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, ஃபோன் நம்பர் பண்ணாதுன்னுவாங்க. கேட்டு ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸ்களுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டமாயிடும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த பையன் வந்து காட்டிட்டு இருப்பான், இவர் தான் அது, இவர் வந்து காண்டாக்ட் பண்ண ஒரு எதுக்க மாட்டேன்றா, ஏன் நான் இவரை பார்த்தேன் நேற்று பார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னது இவரே நீ பார்த்த, இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இவர் எவ்வளோ பேர் ஒரு டிசைனர் தெரியுமா, நீ எல்லாம் இவரை பார்த்துருக்க முடியாது, ரொம்ப பிஸி மேன்வாங்க, அப்போ நமக்கு தான் போதில் வேற மாதிரி இருந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஆஃபீஸ்கில் வந்து நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அதை வந்து ஹீரோயின் வந்து கவரேஜ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு பாட்டி மாவை கூட்டிட்டு வந்து இந்த பக்கம் உட்கார வைக்கிறாங்க. பாட்டி மக்கள் வந்து இப்போ தான் 10 வயசு போல, அவங்க ஆடுற டான்ஸ்லாம் பார்த்து அவங்களால காலில் இருக்கிற மூவ்மெண்ட்டை தாங்க முடியல. ஸோ வந்து அட்ரா நாக்கு முக்கான் நாக்கு முக்கான் நாக்கு முக்கான் சொல்லிட்டு அந்த மாதிரி ஆடாமல் ஒரு சிம்பிளான டான்ஸ் ஆடிக்கிட்டே இப்படி வராங்க. வந்து நேராக தம்முனு கீழே விழுறாங்க, வீந்து வாங்க வாங்க நல்லா வாங்க. ஸோ கீழே வீழ்ந்த உடனே அங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து எழுப்பி விட மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் தான் வந்து பாட்டி எங்களுக்கு நல்லா இருக்கா, நல்லா இருக்கீங்களா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நல்லா விசாரிக்கிறாங்க. சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிட்டு அந்த பாட்டிக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறாங்க. போகும்போது அந்த பாட்டி கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன ரிலேஷன் இருக்காங்களா, உங்க ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்க, எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பிறகு நம்ம ஹீரோ தான் வந்து டேக் கேர் பண்ணி பாட்டி பார்த்துக்கிறாரு. பாட்டி வந்து சின்ன குழந்தை மாதிரி ஐயோ இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு வாங்க, சரி வாங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த பாட்டி யார் என்ன தெரிஞ்சுக்க போகிற, எப்படி அவங்க வீட்டில் விட போறா, இல்லை நான் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கேன் ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கால் வரும். யாரா அந்த கால்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி வந்து வேற யார் இல்லை, எப்படி கனெக்ட் பண்ணும் மிங் கூட நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருந்தா நம்மளும் டேரக்டா வேற லெவலில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டியோட பேரம் தான் நம்மளோட மிங். ஸோ அவர் வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணாரு, ஓ நீங்கள் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கலாம் நீங்கள் பார்ல போது, ஆமாமா இவங்க என்னோட பாட்டி தான் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், சரி வாங்க நான் வீட்டில் விட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் அவங்க கூட ஜாயிண்ட் அடிச்சுட்டு கூட நம்ம மிங்கோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு டேக் கேர் அம்மா, அதாவது அந்த பாட்டி எப்பயுமே பார்த்துப்பாங்க, அவங்க தான் கூட இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டியை பார்த்துக்கிறாம வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ள போகிறாங்க. நம்மளோட மிங் வந்து நம்ம ஒரு வீட்டெல்லாம் நம்ம ஹீரோனிக்கு சுற்றி காட்டுறாங்க, இது வந்து நானே இது எங்கள் அப்பா அம்மா இது எங்கள் பாட்டி அவங்களோட பிஸ்னஸ் தான் நான் பார்த்துருக்கேன், நான் ஒரு ஜுவல்லரி டிசைனர் அது இதுன்ட்டு அவருக்கு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மிங் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறத பார்க்குறாரு, இவங்க பேர் சென்னை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு வாங்க, இல்லை அது வந்து நிறைய வந்து காசிப் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை என்னோட ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிங் சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியை கூட்டிட்டு திரும்பவும் அவங்க வீட்டில் வரதுக்கு போகிறாரு. ஸோ அவங்க வீட்டுக்கும் கொண்டு போய் விட்டுறாரு, எப்படி என்னோட வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியும் எதுவுமே சொல்லலை, எப்படி உனக்கு தெரியும் போது நேற்று உனக்கு ஞாபகம் இல்லையா எதுவுமே நடந்தது, நீ போதில் வந்து என்னோட காரில் வந்து விழுந்துட்டேன் நான் தான் உனக்கு கூட்டிட்டு வந்து இங்கே வந்து விட்டேன் அப்படின்னு வாங்க. ஓஹோ அப்போ எங்கள் அம்மா சொன்ன ஹேண்ட்ஸ்மான போய் நீதாவா அப்படின்றாங்க, என்னது என்னது அப்படின்னு மீன் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எங்கூட ஒரு டின்னர் வரீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம மீன் வந்து நம்ம ஹீரோனிக்கிட்ட கேட்குறாங்க. என்னது டின்னர் அப்படின்ட்டு, இல்லை என் பாட்டி கூட சேர்ந்து நீங்களும் ஒரு நாள் டின்னர் சாப்பிடல அப்படின்னு போது நம்ம ஹீரோனி சரி ஓகேன்னு சொல்லாமல் அந்த இடத்துலேருந்து போயிடறாங்க. நீங்கள் ஓகே சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மீங்க அந்த இடத்துலேருந்து போயிடறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டில் காட்டுறாங்க, அங்கே வந்து அவங்க அப்பா வந்து ஒரு சின்னதாக ஒரு செமினார் அட்டன் பண்ணோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் போனோம், 1 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியிருக்காரு. ஹீரோ வராரு, இந்த பர்பா நீ எந்த ஹால் கால் சாப்பிடக்கூடாது, ரேடியேஷன் பக்கத்தில் போகாத, உங்க கூட வந்து இந்த டாக் இருக்கு, இந்த வாட்ஸ்அப்பும் கரெக்டாக அதை பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு டேக் கேர் ஆர் அப்படின்போது நம்ம ஹீரோ அப்பா நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க சொல்லிட்டு ஒரு ரக் கொடுக்குறாரு. இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்கு, ஏன்னா தான் பையன் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை, ரொம்ப வெறப்பா இருப்பான், எப்போ பார்த்தாலும் அப்பான்னு கூட சொல்ல மாட்டான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும், யாரான்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமாவோட கேர் டேக்கர் தான். அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பாட்டிமா உங்க கூட தான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறாங்க, ஸோ நீ கொஞ்சம் வரையாமா ப்ளீஸ் மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஃபோன் பண்ணி அந்த கேர் டேக்கரை கூப்பிட்றாங்க. சரி நம்ம ஹீரோனி ஓகேன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா அவர் வந்து காரில் போயிட்டு இருக்காரு, அவங்க கூட இருக்கிற அந்த செக்ரட்டரியும் சேர்த்து, என்ன நீ இவ்வளோ நாளாவது 1 வீக் அதாவது 168 hours இந்த இவ்வளோ மணி நேரம் நான் இந்த மாதிரி போயிட்டு அட்டன் பண்ண, என் பையன் கூட இருக்கிற ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இப்போ தான் கரெக்ட் ஆச்சு, அதுக்குள்ள இது உங்க பையன் கூட ஓகேவா இப்போ நீ பேசுறி அவங்க கூடவாங்க, சரி சரி அது கிடக்கட்டும், உனக்கு கூட ஒரு பொண்ணு இருக்குல்ல அவங்க கூட நீ அப்படின்னு, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு பெரியவங்கப்பா கிட்டத்தட்ட ஒரு சிஸ்டர்ஸ் போல, நாங்கள் பேசாத எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த செக்ரட்டரி சொல்லுவாங்க. இவங்க வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோயினோட அம்மா தான் இவங்க, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் போன பாட்டில். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஹீரோட அப்பாவும் அவங்களும். ஓ அவ்வளோ நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் அப்படின்ட்டு ஹீரோட அப்பா சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்வாங்க. ஆமாம்மா என் பையனை கூட நான் கொஞ்சம் சரி செய்யணுவாங்க, என்னது சரி செய்யணுமா அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்க. ஆ அப்படி இல்லை அப்படி இல்லை, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ அவ்வளோ இதுவா, உங்கள் பொண்ணு மேலே அவ்வளோ நீ அக்கறை காட்டுறேன்னா, ஆமாம்மா நம்ம அவங்கள நம்பினா தான் அவங்க நம்மளை நம்புவாங்க, ஸோ நீ அவங்க நம்பி நல்லா அவங்களுக்கான இது பண்ணணும்னுவாங்க. நீ என்ன நம்புற கிட்ட தான் அப்டேட் மாதிரி விண்டோஸ் அப்டேட் மாதிரி தான் என் பையன் கூட, முதல்ல இவ்வளோ லைட் தான், இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா இவ்வளோ லைட்ல தான், அப்புறம் நான் சொல்றதே கேட்கல மோபாய் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை காட்டுறாங்க. காய்ஸ் இவரோட பேர் பார்த்தீங்கன்னா சென்னன் நான் வச்சது, நீங்கள் வந்து கேரக்டர் நேமில் வருதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ
சென்னின் ஈஸியா இருக்கும்ல சொல்றதுக்கு. சோ அந்த மாதிரி சென்னு காட்டுறாங்க. அவ வந்து யோசிச்சு பாக்குறா நம்ம மிங்குக்கு வந்து நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணது அந்த டைம். சோ அப்ப வந்து வெளியே நின்னுட்டு இருக்கா நம்ம மிங்கோட வீட்டானா. அப்ப நம்ம ஹீரோனி வராங்க, ஹே நீ எங்க எங்க அப்படின்னு வாங்க, நீ எங்க எங்க அப்படின்ட்டு அவங்க கேக்குறாங்க. நீ எதனா மிங்கோட ஃப்ரெண்டா அப்படின்ட்டு நம்ம சென்னு கேக்குறா. இல்ல இல்ல அவர் வந்து கூப்பிட்டாரு என்ன, இந்த மாதிரி அவங்க அம்மாவை கூட்டு போனா ஒன்னு கூப்பிட்டானா, எனக்கு தான் மீன் கூப்பிட்டானுவாங்க, மீன் எங்களை என்ன கூப்பிடல, அவங்க அந்த கேட் டேக்கர் தான் என்ன கூப்பிட்டாங்க போது அந்த கேட் டேக்கர் வந்துருவாங்க. ஓ நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னும் போது அந்த கேட் டேக்கர் சொல்லுவாங்க. அப்ப அந்த சென் சொல்லுவான் இந்த மாதிரி வந்து பாட்டி கூட்டிட்டு போக சொல்லிதான் என்ன இந்த மீன் சொல்லிதானா, ஓ சாரி சாரி தெரியாம நான் உங்களுக்கு போன் பண்ணிட்டேன், சாரி மேங்கையான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல நான் வந்துட்டு எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ள போவாங்க. நம்ம ஹீரோனியும் நம்ம சென்னும் உள்ள போன அந்த பாட்டு வாமாங்கேன் வாமாங்கன்னு சொல்லிட்டு சரி இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சென்னை பார்த்து கேட்டுருவாங்க. பாட்டி நான் சென் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஓ சாரிப்பா மறந்துட்டோமா மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லுவாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டி கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி தனியாக உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து நம்மளோட சென்னை அங்கே வந்துட்டு உன்னை இது வரைக்கும் எங்கன்னா நான் தனியாக பார்த்துருக்கேன் வேற எங்கன்னா பார்த்துருக்கேன், இல்லை நம்ம எங்கேயும் மீட் பண்ணதில்லைன்னு வாங்க. ஸோ அப்போ ஹீரோனி வந்து ஞாபகம் வரும், அவங்கள நான் பார்ல பார்த்துருக்கேன், ஐயோ மறந்தே மறந்துட்டு சொல்கிறதுக்கு அன்றைக்கி நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படியா பரவாயில்ல ஏன் ரொம்ப ஞாபகம் வச்சுட்டு இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூடோட பேசிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாட்டியை திரும்ப டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு இந்த பக்கம் நடந்து வந்துருப்பாங்க. என்ன பாட்டி ஒழுங்காக போய் வீட்டில் ரெஸ்ட்லாம் எடுக்காதீங்க, கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க, ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாளாக நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து பாட்டிக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி என்ன பேராத ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு பாட்டி கேட்பாங்க. என்ன மேங்கியான் மாங்கியான் மெங்கியான் மேங்கியான் உன் பேரை மறப்பனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பேரை பாட்டி ஒரு தடவை தான் சொன்னாங்க, நம்ம 100 தடவை சொல்லிட்டேன். அப்போ நம்மளோட பாட்டி வந்து சரிமா ரொம்ப தேங்க்ஸ் மேங்கியான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உனக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவங்க நம்ம சென்னோட பேரை நம்ம பாட்டி மறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உன் பேர் சென்ன சாரிமா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து நிற்பாங்க. அப்பா அவன் பாட்டி வந்து ஓவர சைட் அடிச்சு போதும், நீ என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து தான் வந்த உன் ஆளை சைட் அடிக்கிறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுவாங்க. ஸோ பாட்டி வழி அமைச்சு நம்ம ஹீரோனி வந்து நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு பேர் உன்னை மன்னிச்சிட்டேன், இன்னைக்கு வந்து நீ என்ன வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு. எதுக்கு வெளியே கூட்டிட்டு போனோம்னு போது ஆமா நீ என்ன வெளியே கூட்டிட்டு போனோம், சும்மாவே எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்கு அப்படின்னு. சரி ஓகே அந்த பாட்டி எப்படி இருக்காங்க போது அந்த பாட்டிலாம் ஓகேவா தான் இருக்காங்க அப்படின்னு. அவங்க ஃபேமிலி கூட அவ்வளோ அட்டாச் ஆகிட்டு அதுக்குள்ள போது அது ஒரு பெரிய கதை நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து இன்னைக்கு வெளியே கூட்டிட்டு போயேன் அப்படின்னு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு. நீ வேலையை முடிச்சுட்டு அது வரை வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போயிடுவாரு. ஸோ அப்போ ஹீரோட அப்பா வந்து நம்ம ஹீரோ கால் பண்ணுவாங்க, என்னப்பா ஓகேவா நீ டைமுக்கு வீட்டுக்கு போயிடு, ஒழுங்காக போய் ரெஸ்ட் எடு, சாப்பிடு, டைமுக்கு சார்ஜ் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரிங்கப்பா நீ சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோன் கட் பண்ணிடுவார். இந்த பக்கம் ஹீரோனி வருவாங்க நம்ம ஹீரோ கிட்ட, வா வா சாப்பிடலாம் போயிட்டு நான் உங்க கூட சாப்பிட முடியாது, எங்கள் அப்பா வந்து டைமுக்கு வீட்டுக்கு போக சொல்லிட்டு நான் வீட்டுக்கு தான் போனேன் போது வீட்டில் யார் இல்லைனா வெளியே தான்டா சாப்பிடணும், டுப்புக்க மண்டையா வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எங்கள் அம்மா இல்லைனா நான் கூட வெளியே தான் பார்த்து போவேன், இல்லை நான் போய் என் டாகுக்கு வந்து சாப்பாடு போடணுவாங்க, டாகுக்கு சாப்பாடு போடணுமா என்னடா சொல்கிற வா போகலாம் நான் முன்னாடியே நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் இடத்துல போது நான் வரல அப்படின்னு நம்ம கூட்டிட்டு போவாங்க. இந்த பக்கம் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிறைய பேர் ஓடிட்டு இருப்பாங்க, வா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. ஹீரோனி வந்து ஒரு ரிப்போர்ட் இல்லையா டக்குனு ஃபோன் எடுத்து இந்த பக்கம் பேசுறவங்களாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ள வந்து ஒரு திருடம் இருக்கான், அந்த திருடம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிணை கைதியாக பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ போலீஸ் கால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோனி அங்கே இருக்கிற ஹீரோவும் கேட்பாங்க, இல்லை உள்ள கால் பண்ணிட்டோம் அவன் வந்து பாஸ்கெட் தான் பேசுவோம்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து எங்களை பேச சொல்கிறான், ஸோ உள்ள ஒரு கேஸ் இருக்கு அது சிலிண்டர் வெடிக்க வச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான், இது வெடிக்க வச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு போது இந்த பக்கம் அந்த திருடம் என்ன பண்ணா அது கேஸ் எடுத்து வெடிக்க போகிற, ஒழுங்காக நீங்கள் உங்கள் பாஸ் கால் பண்ணி காசு கொண்டு வர சொல்லுங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. எல்லாருமே பின்னாடி போயிடறாங்க. அப்போ நம்ம ஹீரோட அந்த சிப்பில் இருக்கிற மைண்டில் என்ன சொன்னால் தான் பொதுமக்களுக்கு எந்த ஒரு ஆபத்துனாலும் நம்ம முன்னேறி போகணும் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட மூளையாது கால் பண்ணுது. ஸோ மூளை சொல்கிறபடி தான் நம்ம நடந்துக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி கூட்டிகிட்டு உள்ள போகிறாரு. உள்ள போனால் ஏ நீங்கள் யார் நீங்கள் ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடம் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார் இந்த மாதிரி இந்த செக்ரட்டரி நீ குத்தன செக்ரட்டரி இறக்க போகிறோம் நான் சொல்கிறது கேள்வி இவனை கொஞ்சம் நேரத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவான். இல்லை நீங்கள் ஒழுங்காக வந்து இந்த இடத்துல போயிடுங்க நான் அந்த கேஸை வெடிக்க வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அப்போ வந்து போலீஸ் சைரன் சவுண்டு கேட்கும், அவ்வளோதான் நீங்கள் என்ன ஏமாத்த பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது அங்கே இவன் கழுத்தில் கத்தி வந்து வச்சிருந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா அவன் கையை கடிச்சு இந்த பக்கம் போகும். அப்போ அவன் என்ன பண்ணுவானா நேரம் நம்ம ஹீரோனியை பிடிக்கலாம்னு போயிட்டு அவன் வெட்டத்துக்கு போவான், நம்ம ஹீரோனை கையும் வெட்டிடுவான். ஸோ அப்போ அவன் கையில் இருந்த அந்த லைட்ரு நெருப்பத்தை வைக்கிற லைட் வந்து இந்த பக்கம் இதுவாகிடும். இந்த பக்கம் ஹீரோனி இது எல்லாத்தையுமே ஒரு ஃபோன் இந்த பக்கம் வச்சுட்டு அவங்க ரிப்போர்ட்டுக்கோசம் எடுத்துக்கலாம்னு வச்சிருப்பாங்க. ஹீரோ அவனை அடிச்சு போட்டு இந்த பக்கம் லைட்ரு அது கேஸ் ஆன் ஆகிறதுக்குள்ள அந்த லைட்டரை நம்ம ஹீரோ இந்த பக்கம் பிடிச்சிருவாரு. ரொம்ப இதெல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அவர் பண்ணுவார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிடே இருக்கும். நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனியை கூட்டு வந்து வெளியே ஆம்புலன்ஸ்ல வந்து ஓகேவா நீ பெட்டரா நம்ம என்ன காப்பாத்தினியா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்ல கூட்டுடா அம்முடா என் புட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் செத்து போயிட்டேன் நினைச்ச உன திரும்ப பார்க்க மாட்டேன் நினைச்சடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க அழுறாங்க. ஒரு ஹீரோ மாதிரி நீ காப்பாத்தின ஹீரோவா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு ஓகே நாளைக்கு தலைப்பு செய்தி இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க. சரி ஓகே ஓகே நீ ஒண்ணு பண்ணாத நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார்னா அவர் போன் எடுத்து பாக்குறாரு. அதுல வந்து அவர் இந்த மாதிரி காப்பாத்தின இதெல்லாம் இருக்கு, ஸோ இதெல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் அவர் வந்து கட் பண்ணிடுறாரு அந்த வீடியோல. ஸோ அப்படியே சீன கட் பண்ண நமக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. நம்ம ஹீரோனி எழுறாங்க, எழுந்துட்டு வந்து அந்த வீடியோவில் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த வீடியோல பாதிக்கு மேலே இல்லை வேலை இவர் காப்பாத்தின சீன்ஸ்லாம் அதில் இல்லை வேலை எங்கடா போச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து டாக்டர் வராங்க. டாக்டர் வந்துட்டு ஓகேவா நீ பெட்டரான போது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நான் வேலைக்கு போகலாமா அதெல்லாம் ஒன்று போகலாம் நான் சொல்றது கேளுங்க. நம்ம ஹீரோ உள்ள வராரு. உள்ள வந்தோடனே ஹீரோ கூட ஹீரோனி பேசிட்டு இருக்காங்க, பரவாயில்ல நீ கொஞ்சம் ஓகேவா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் திரும்பவும் நான் ஹாஸ்பிட்டல்லே இருக்கலாம்னு இருக்கேன். என்ன ஹாஸ்பிட்டலே இருக்கேன், நீ ஓகேவா தான் இருக்க, நீ வீட்டுக்கே போகலான்னு, வீட்டுக்கா வீட்டுக்குலாம் போக முடியாது, எங்கள் அம்மா வேறு வீட்டில் இல்லை, நான் இப்போ தனியாக தான் இருப்பேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கணும், ஹாஸ்பிட்டலே இருக்கணும் போது, ஹாஸ்பிட்டல்லையா ஹாஸ்பிட்டல்னா என்னன்னா ஹோட்டலில் உனக்கு ஹாஸ்பிட்டல் நினைமா, ஒழுங்காக வீட்டில் போ அப்படின்போது, இல்லை என்னால் முடியலை, எனக்கு ஓடி உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே வாங்க மாட்டே திரும்பி வந்து, உங்கள் பேர் என்ன, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்குள்ள காமெடியாக இருக்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோனி வந்து அவங்களோட ஆஃபீஸ் போகிறாங்க. அப்போ வந்து அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த பையன் வந்து, என்ன இன்னைக்கு தலைப்பு செய்தியே நீ தான், வேறு லெவல் பண்ண போ நேற்று அப்படின்வாங்க. என்ன ஆச்சுன்னா, நேற்று லிந்தா உன்னோட வீடியோ அமைச்சர், நான் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டேன் எல்லாம் அப்படின்னு பண்ணும்போது, எல்லா நியூஸ்லேயும் வந்து நம்ம ஹீரோனியோட வீடியோ தான் போயிட்டு இருக்கோம். அவங்க வந்து அவங்க வீடியோ செக் பண்ணி பார்க்குறாங்க, பட் ஆனால் அந்த இடத்துல மட்டும் என்னடா இந்த இடத்துல மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. அவங்களோட ஆஃபீஸ் போகிறாங்க, எல்லாருமே கங்கராட்ஸ் பண்ணுறாங்க, சூப்பர், உயிர் காக்கும் ஹீரோயினி, உயிர் காக்கும் நம்மளோட மாங்கு மொங்கி வாங்கியான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க, பரவாயில்ல இப்போ நீ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு அப்படின்வாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்லேயே ஓடும், அது நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஹீரோட சீஃப் டாக்டர் அதான் அவங்க கூட ஒர்க் பண்ணுற அந்த டாக்டர் வந்துட்டு, பாடுறா வர வர நீ கூட வேற லெவலில் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கங்கராட்ஸ் பண்ணுவார். இந்த பக்கம் எப்பயுமே உருன்னு இருக்கிறேன் நம்ம ஹீரோயினோட பாஸ் வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட சூப்பராக பண்ணியிருக்கேன், இன்னைக்கு உன்னால ரொம்ப நல்ல பேர் வந்திருக்கு, நீ நல்லா ஒர்க் பண்ணியிருக்கணும், நான் இதுக்கப்புறம் இன்னும் நல்லா கடினமாக உழைப்பேன், பயங்கரமாக பண்ணுவேன், இந்த வேலை பண்ணுவேன் அந்த வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓவரா இது பண்ணுறாங்க. ஓகே நீ உனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஒழுங்காக பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள கங்கராட்ஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டை பக்கத்துக்கு போவாங்க. அங்கே போனால் அவங்க ஃப்ரெண்டு பேர், உனக்கோசம் பெரிய 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 ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீ வந்து ஒரு சூப்பர் ஹீரோ தெரியுமா, நேற்றுலாம் எவ்வளோ உன்னை பற்றி தான் எல்லாமே இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. சரி எப்படி அவங்க கூட எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்பாங்க. இப்போ தான் அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு அப்படின்னு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ண ஹீரோயினி வந்து அவங்க ஆஃபீஸில் காட்டுவாங்க. அவங்க ஆஃபீஸில் வந்து கூட ஒர்க் பண்ணுற பையன் வந்து, என்ன நீ எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸில் தொட்டு பார்ப்பா, என்ன லைட்டாக ஜொர அடிக்க போகிற ஜொர அடிக்குதா, ஆமாம் இல்லை வா 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 நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் போயிட்டு அவனை பார்க்கலாம்ல அப்படின்னு, ஓ வா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். அங்கே போனால் நம்ம ஹீரோ இருக்க மாட்டார், வேற ஒரு டாக்டர் தான் இருப்பார். என்ன டாக்டர் அவனுக்கானா, அவன் சர்ஜரியில் இருக்காமா, அவன் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் ஹீரோ வந்துருவார். ஓகேப்பா நீயே பார்த்துக்கப்பா உன்னோட ஆளை, நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல போவார். ஹீரோ வந்து அவளுக்கு கையில் கட்டு போட்டுட்டு பார்த்துட்டு இருப்பார், வலிக்குது அப்படின்னுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சின்ன காயம் தான், தண்ணி படாமல் பார்த்துக்கோ இதில் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். சரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஹீரோனி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு போது, நீ தான் அந்த வீடியோ வந்து என்னோட ஃப்ரெண்டு காமிச்சியாமே அப்படின்னுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் அமிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரி ஓகே இந்த டைமுக்கு டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்காக எடுத்துக்கோ, இதெல்லாம் ஒழுங்காக பண்ண அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோனி வந்து, எனக்கு டேப்லெட் டைமுக்கு நான் போட மாட்டேனே மறந்துடுவேன், ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா நீ அந்த டைமில் எனக்கு கால் பண்ணி சொல்கிறே அப்படின்வாங்க. கால் பண்ணியா எதுக்கு அப்படின்வாங்க, என்ன ரிமைண்ட் பண்ண அப்படின்வாங்க. சரி உன் ஃபோனை கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பார். ஃபோனும் கொடுப்பாங்க ஹீரோ, நீ என்ன பண்ணுவானா, அதில் அலாரம் வச்சு குத்துருவார் நம்ம ஹீரோ, அலாரம் டைமுக்கு அடிக்கும், நீ ஒழுங்காக அந்த டைமில் இருந்து ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அப்போ வந்து கூட ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர் வந்து, என்னடா நீ அவள் வந்து சும்மா சும்மா இங்கே வரானா, உனக்கு தெரியலையா, அவள் வந்து உன்னை லவ் பண்ணுறா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறா, நான் சொல்கிறது கீழே ஒழுங்காக போய்ட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு மாதிரிலாம் அந்த டாக்டர்கிட்ட வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோக்கு வந்து டக்குன்னு அவரோட மைண்டுக்கு போவோம். அவர் மைண்ட் ஷிப்பில் இருந்து என்ன வரும்னா, திருமணம் திருமணம், எந்த திருமணம் பற்றியும் நம்ம தகவல்கள் இல்லை, ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் பேச முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா இது, அரை மனுஷன் அரை மிஷின் மாதிரி இருக்காரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் நமக்கு ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு புது ஒரு வீல காட்டுறாங்க, ஜியானி உங்க பேரு. ஸோ இவங்க வந்து உள்ள வராங்க, யார்கிட்ட வராங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் டாக்டர் கிட்ட தான். இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப கொமட்டலாக இருக்கு, வாந்தியா இருக்கு அப்படின்போது, இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்வாங்க. சரி ஓகே நான் எத்தனை வாரம் இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கேன், நீ 12 வாரம் ப்ரெக்னெண்டாக இருக்கேன்னு தப்பாக நினைக்கிறேன், இல்லை 16 இருக்கணும் அப்படின்றாங்க. 16 இருக்கணுமா, என்னமா சொல்ற, கம்ப்யூட்டர் போய் தப்பா சொல்லுமா, நீ 12 வாரம் தான் ப்ரெக்னெண்டாக இருக்கு அப்படின்வாங்க. இல்லை எனக்கு இதில் 16 வாரம் கொஞ்சம் போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்வாங்க. என்ன நீ சும்மா சொல்லிட்டு இருக்கா, இது வந்து கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன்ட்டு அந்த பொண்ணு கேட்பா, அதெல்லாம் பண்ண முடியாது மா, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சு விட்டுவார். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். போவோம் இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கூட்டிட்டு போகிறாங்க, வேற லெவலில் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டோரி பிளாட் சரி, அதோட விஷுவலைசேஷன் சரி, செம காமெடியாக இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி மனுஷன், கிட்டத்தட்ட பாதி வந்து ஒரு ரோபோட் மாதிரி. அவர் உடம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷ ரூபத்திலையும், அவர் செய்ய நினைக்கிற ஒரு உணர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின் ரூபத்திலே இருக்கு. மற்றபடி அவர் வந்து கிட்டத்தட்ட மனுஷன் பாதி, மிருகம் மிஷின் பாதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ கைஸ் நிறைய வளர ஆரம்பிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டப் சீரிஸ் சேனல். லவ் யூ, லவ் யூ, பை பை.